ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவதை இல்லம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து இது எல்லாருமே வந்து கேட்டுக்கணும், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க, வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க, கண்டிப்பாக வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். இன்றைக்கி வந்து வீடியோவில் ஒரு குட்டியாக ஒரு ஈவினிங் பிளாக் பார்க்கலாங்க. இது வந்து மத்தியானம் செஞ்ச சாப்பாடு. முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன், தக்காளி சாப்பாடு, தயிர் பச்சடி வந்து வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு ஒரு பச்சடி மாதிரி பண்ணியிருக்கேன். டெய்லியும் நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நல்லா பூஸ்ட் ஆகுது. நம்ம முளைக்கட்டின பயிரெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம். இதாங்க வந்து மத்தியானம் நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ வந்து வாஷிங் மிஷின் வந்து என்னோடது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. என்னாச்சு அப்படின்னா, எலி வந்து கடிச்சிருச்சுங்க. பின்னாடி நாங்கள் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால கீழே வச்சுருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து கடிச்சிருச்சு. இப்போ வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுற கொடுத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த பவுடர் வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, அந்த டப்பு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. நாங்கள் வந்து வாஷிங் மிஷினை முன்னாடி கொண்டுட்டு வந்து வச்சு பார்த்தோம். கீழே அடியில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்குது, அந்த அடியில் வந்து எலி உள்ளே போயிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட் வந்து வாஷிங் மிஷின் வாங்கும்போதே கொடுப்பாங்க, நாங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தோம். இப்போ தான் வந்து எலி கடிச்சதுக்கப்புறம் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட வாஷிங் மிஷின் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மேட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலி பார்த்திங்கன்னா அடியில், நம்ம கீழே வந்து ஏதோ ஒரு ஸ்டாண்ட் வச்சு மேலே வாஷிங் மிஷின் வைக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் ஆகிறதில்ல. நம்ம டைரெக்டாக வந்து கீழேயே வைக்கிறோம் அப்படின்னா எலி வந்து சீக்கிரம் உள்ளே போயிடுது. அது ஹோல் வந்து பெருசாக இருக்கிறதுனால உள்ளே போயிடுது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த ஏரியாவில் தான் அது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம், தண்ணி வெளியில் போகிறதுக்கு வேண்டி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். இதில் தான் எலி வந்து கடிச்சிருக்கு. வாஷிங் மிஷின் மேலே சுற்றியும் டஸ்ட்டாக இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து ப்ரஷ் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து டஸ்டருக்கு வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே தான் வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து கலெக்ட் ஆகும். நம்ம ஒவ்வொரு தடவையும் துணி போடும்போதும் அந்த டஸ்டர் எடுத்துகிட்டு நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல சும்மா ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடம்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணவே மாட்டோம். இது வந்து குட்டியாக ஒரு ப்ரஷ் வச்சுட்டு க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆயிரும். மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது பார்த்திங்கன்னா 3 hours ஓடுது. இவங்க சொன்ன மெத்தட் படி பார்த்திங்கன்னா 45 minutes மட்டும் ஓடுது. இவங்க கொடுத்த அந்த பவுடர் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இது எல்ஜி ஷோரூமில் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எல்ஜி ஷோரூமில் போய் கேட்டு பாருங்கள். 6 months வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 packets கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னோடய மிஷின் பார்த்திங்கன்னா 6.5 kg, அதனால் நான் ஒரு ஃபுல் பேக்கெட் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். வாட்டர் செட் பண்ணிக்கலாங்க, 4 liters செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். 42 minutes ஓடுது. இவ்வளோதாங்க, நம்ம 42 minutes மட்டும் நம்ம செட் பண்ணிட்டோம். இதுவே பார்த்திங்கன்னா அந்த டப் கிளீனிங்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா 3 hours ஓடுது. இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நல்லா டீப் க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. உள்ளெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது, டஸ்ட்டெல்லாம் வெளியில் வந்துருச்சு. மிஷின் வந்து ஓடாததுனால 1 week வந்து கையில் தாங்க துவைச்சேன். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ 29 minutes ஆயிடுச்சு, பாதி வந்து அந்த பவுடரெல்லாம் வந்து போயிருக்கு, நல்லா வந்து மறுபடியும் ரோல் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே வந்து சாயங்காலம் ஒரு கஷாயம், ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, தனியா இதை வந்து நல்லா வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி, வெத்தலை, கற்பூரவல்லியெல்லாம், துளசி இதெல்லாம் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மஞ்சள், நம்ம பொங்கல் அப்போல்லாம் ஒரு மஞ்சள் வாங்குவோம்ல, அந்த மஞ்சள் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இது கிடச்சிச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியில் வந்து இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டேன். இந்த மஞ்சள் போட்ட உடனே பார்த்திங்கன்னா கலரே அப்படியே சேஞ்ச் ஆயிருங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளை விட இந்த மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. துளசி இதெல்லாம் வந்து நம்ம கழுவி எடுத்து போட்டுக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லிவிட்டு, அது போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து சளி இரும்பல் வந்துச்சுன்னா தான் இது குடிக்கணும் அப்படின்னு இல்லைங்க. நம்ம டெய்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 1/4 tumbler கொடுத்தா போதும். நம்ம ஒரு 1/2 tumbler வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வைரஸும் வந்து நம்மளை வந்து தாக்காது. இதுக்குள்ளே வந்து ஒரு குட்டியாக ஒரு எலுமிச்சம்பழம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. உள்ளே வந்து ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லெமன் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், முன்னாடியே போட்டோன்னா கொஞ்சம் கசப்பு தட்டிடும், அதனால லாஸ்ட்டாக கொஞ்சமாக போட்டுக்கிறேன். தோலோடு போடணுங்க. பிரதீப் பின்னாடி பால்கனியில் இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பாருங்கள். அடுப்பு செஞ்சிட்ருக்கா. நான் வந்து செடி வைக்கிறதுக்கு கொஞ்சம் செம்மண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன், அந்த மண்ணை எடுத்து அடுப்பு பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு வந்து இந்த சமைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எப்போ பார் ஏதோ ஒன்று சமைச்சிக்கிட்டே இருக்கா. இன்றைக்கி கூட ஏதோ பண்ணியிருக்கா, சமோசா பண்ணியிருக்கா பாருங்கள், மினி சமோசா பண்ணியிருக்கா.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங் டைமில் குட்டி குட்டியாக நிறைய பண்ணி வச்சுருந்தா, உள்ளுக்குள்ள வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி பண்ணியிருக்கா. நம்ம வந்து இந்த கஷாயத்தை வந்து வடிகட்டிக்கலாங்க. இது வந்து ஆறுற கொஞ்சம் நம்ம குடிப்போல அந்த சூடு வரைக்கும் வந்து அந்த வடிகட்டாமல் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டிக்கலாம். இதுக்குள்ளே வந்து ஹனி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம குடிக்க போகும்போது ஹனி மிக்ஸ் பண்ணால் போதும், சுட சுட நம்ம ஹனி உள்ளே ஊற்றக்கூடாது. காலையில் கடைக்கு போயிருக்கும்போது இந்த மாதிரி ஒரு திரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரு ரோல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு 10 rupees தான், ஆனால் அவ்வளோ இருக்குதுங்க. இது வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6 months வரைக்குமே வருது. இது திரியும் பார்த்திங்கன்னா ப்யூராக இருக்குது, காட்டன் நல்லா இருக்கும் பாருங்கள், அந்த நைஸாக இருக்கும்ல, தொட்டாலே நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6 months வரைக்கும் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங்கில் நீ இதை கட் பண்ணி வச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றணும். நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா கை கால் வந்து கழுவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது ரொம்ப நல்லது. இப்போ வீட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம கை கால் கழுவுற மாதிரி இருக்குது. இப்போ நிறைய பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா உள்ள அட்டாச் பாத்ரூம் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, அதனால் நம்ம குளிச்சுக்கிறது ரொம்ப பெட்டருங்க. நம்ம சின்ன பசங்கள்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா குளிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப்னு கூட சொல்லலாம் பசங்களுக்கு. வீடு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லது. விளக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் சாமிக்கிட்ட வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு விளக்குனாச்சும் நம்ம ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வீட்டுக்கு நம்ம அந்த டைமுக்கு தான் ஏற்றணும் அப்படின்னா, அந்த டைமுக்கு ஏற்ற முடியல அப்படின்னா அது ஏற்றாமல் விட்டுறாதீங்க. நீங்கள் எப்போ சாமி ரூம்புக்கு பார்க்குறீங்க, நீங்கள் எப்போ முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு எப்போ சாமி ரூம்பை பார்த்தாலுமே ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சுருங்க. நம்ம விளக்கேற்றி வச்சு வீடெல்லாம் வந்து நல்லா தொடச்சி நல்லா நீட்டாக இருந்துச்சுனாலே நம்ம மைண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் வந்து முளைக்கட்டின பயிர் வந்து நான் முந்தான நேற்று போட்டு வச்சுருந்தேன். இதை தான் வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம பச்சையாக சாப்பிட்றத விட, முளைக்கட்டாமல் சாப்பிட்றத விட இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு சாப்பிடும்போது நிறைய ஒரு ரிச் ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இந்த கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இது வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்க எடுத்துக்க நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஹாலை வந்து கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய்.